So, good morning students. Today we want to take exercise 7.2 general maths problem. General maths lab exercise 7.2 question number 1. Without expanding the determinant, we have to prove this determinant to be 0. The determinant is 0 eventually maathanum. Before that, now then the properties. This is to suppose இந்த டிட்டர்மினன்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி என்னன்னா ரோ ஆர் காலம் ஐடென்டிக்கலாக இருக்கணும். ஆர் ஒன் ஐடென்டிக்கல் டு ஈக்குவல் டு ஆர் டூ, ஆர் சி ஒன் ஐடென்டிட்டி ஈக்குவல் டு சி டூ, ஆர் சி த்ரீ ஐடென்டிட்டி ஈக்குவல் டு சி ஒன், இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கணும். ஸோ யூஸிங் தட் ப்ராப்பர்ட்டி வி ஆர் யூஸிங் திஸ். பிஃபோர் தட் நம்ம இதில் எது காமனாக இருக்கோ அதை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். அதுக்கு முதல்ல இந்த டிட்டர்மினன்ட் இந்த ஈக்குவல் டு இந்த ஏ ஸ்கொயர்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். யார் ஆடி இந்த இது வந்து சி ஒன், திஸ் இஸ் சி ஒன், திஸ் இஸ் சி டூ, அண்ட் திஸ் இஸ் சி த்ரீ. சி ஒன், சி டூ, சி த்ரீ. இந்த சி த்ரீயோட நம்ம எதை ஆட் பண்ண போகிறோம்? சி டூவை ஆட் பண்ணுறோம். சி த்ரீ இம்ப்ளை சி டூ ப்ளஸ் சி த்ரீ, சி த்ரீ இம்ப்ளை சி டூ பிளஸ் சி த்ரீ. அப்போ இந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஆஸ் இட் இஸ் அப்படியே எடுத்துக்கலாம். இதை திருப்பி இதோட ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இதை இதோட ஆட் பண்ணேன், தென் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் இதை இதோட ஆட் பண்ணேன், தென் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். Now you can take a square, b square, c square, common, then s also common. Okay? S, then a square, b square, c square. The common is the median, the common is the median. 1. You don't think that 3 is the s, 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 go up in the common means you are taking just s only. Then, this is no change. This you write as it is. Then, this is common. So, median is 1, 1, 1. So, here, C1 is equal to C3. C1 and C3 are identical and equal. So, which implies using this property, the whole determinant is equal to 0. And the determinant is 0. So, which implies this is equal to 0. வேணா ஒரு ஸ்டெப் வேணா எஸ் பிராக்கெட் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இன்ட்டு 0 அப்படின்னு வந்துட்டு த ஹோல் திங் இஸ் ஈக்குவல் டு 0. அண்ட் வி டூ த செகண்ட் க்வெஸ்சன். ஸோ நவ் வி டூ த செகண்ட் க்வெஸ்சன். திஸ் இஸ் வெரி சிம்பிள் சம் ஒன்லி. இப்போ நம்ம ஈக்குவல் டு 0 வரணும்னா ஏதாவது ரோவோ அல்லது காலமோ ஐடென்டிக்கலாக இருக்கணும். எனி டூ ரோஸ் ஆர் காலம் ஷுட் பி ஐடென்டிக்கல். அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து இதை பார்த்தா ஏபிசி அப்படின்னு இருந்தால் காமனாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. இந்த ஸ்ட்ரைட் பி பிளஸ் சி, தென் பிசி பி ஸ்கொயர் சி ஸ்கொயர், தென் சி பிளஸ் ஏ சிஏ சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், தென் ஏ பிளஸ் பி ஏபி ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருக்கு இல்லையா. இங்கே இங்கேயும் ஏபிசி, இங்கேயும் ஏபிசி, இங்கேயும் ஏபிசி. இப்படி இருந்தால் ஏபிசியை காமனாக நம்ம வெளியில் எடுக்கலாம். ஸோ அந்த சான்ஸ் வந்து நமக்கு இருக்கு இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா த்ரோட் ஏபிசியால் மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது இந்த ஆர் ஒன் இருக்கு இல்லையா, இந்த ஆர் ஒன்னை யூ மல்டிப்ளை பை ஏ பிராக்கெட் ஆர் ஒன். அதே மாதிரி இங்கே ஆர் டூவை யூ மல்டிப்ளை பை பி, தென் ஆர் த்ரீயை யூ மல்டிப்ளை பை சி. இடத்துல ஆர் த்ரீ அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன எழுதிக்கலாம் இங்கே. இது கொஸ்டினாக எடுத்துக்க ஒரு ஸ்டெப்பை நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். இது வந்து கொஸ்டினில் இது எழுத்து.
அப்ப இத மல்டிப்ளை பண்றோம்னு சொன்னது பாரு இங்க அப்படியே என்ன பண்ணிக்கலாம் ஏ அண்ட் திஸ் ஒன் இஸ் பி அண்ட் திஸ் ஒன் இஸ் சி அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் ஹியர் சோ இந்த மாதிரி இந்த ஸ்டெப்ல எழுதிட்டோம் இப்ப நீ நான் இருக்கே ஏ பி சி காமன் இதுலயும் கூட நமக்கு நான் இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன் இப்ப இதுக்கு மட்டும்தான் நான் மல்டிப்ளை பண்ணிருக்கேன் கம்ப்ளீட்டாவே நம்ம ஏவால மல்டிப்ளை பண்ணும் ஏ பிராக்கெட் ஆர் ஒன் ஆர் ஒன்னா கம்ப்ளீட்டா மல்டிப்ளை பண்ணும் அப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும் இங்க ஏ பி இப்படி வேணா போட்டுப்பேன் இங்க பி தென் சி அதே மாதிரி இங்கேயும் ஏ தென் பி தென் சி ஏன்னா ஆர் ஒன் கம்ப்ளீட்டாவே ஏவால மல்டிப்ளை பண்ணும் ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏ செகண்ட் எலிமெண்ட் பி தென் தேர்ட் எலிமெண்ட் சாரி செகண்ட் எலிமெண்ட் ஏ தேர்ட் எலிமெண்ட் ஏ ஏ கம்ப்ளீட்டா ஏ தென் பி தென் சி ஸோ வாட் யூ ஃபைண்ட் இங்கே ஏபிசி காமன் ஹியர் ஆல்சோ ஏ பி சி காமன் ஸோ அதை நம்ம வெளியெடுத்துடலாம் ஸோ ஏ பி சி இந்த இந்த ஏபி கூட நீ உள்ள கொண்டு போயிட்டேன் ஏபி பிளஸ் ஏசி இங்கே காமனாக எடுத்துட்டோம் அப்போ என்ன இருக்கும் ஒன்னு இருக்கும் ஸோ இங்கே பி சி பிளஸ் பி ஏ இதுவும் காமனாக எடுத்துக்கோ அப்போ இந்த இடத்துல ஒன்று இருக்கும் தென் ஏசி தென் பிசி இங்கேயும் காமனாக எடுத்துக்கோ அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் ஒன்று இருக்கும் இதில் இப்போ இந்த ஏபிசியை தான் இங்கே காமனாக எடுத்துக்கோம் ஹியர் ஆல்சோ யூ ஃபைண்ட் ஏபிசி காமன் இங்கேயும் ஏபிசி இருக்கு இல்லையா அப்போ அந்த ஏபிசியும் நான் திரும்ப நம்ம இப்போ எடுத்துக்கோங்க வேணா ஒரு ஸ்டெப் எடுத்துக்க ஏ பிசி தென் ஒரு பிசி தென் ஏபிசி தென் ஒரு சிஏ தென் ஏபிசி தென் ஒரு ஏபி தட்ஸ் நான் பிரித்து காமிச்சிருக்கேன் ஸோ அப்போ இந்த ஏபிசி இந்த ஏபிசி இந்த ஏபிசி இருக்குல்ல அது காமனாக எடுத்துக்கிறோம் இதில் எது நம்ம காமன் எடுத்துக்கணும் இந்த சி டூ சி டூவில் தான் ஏபிசியை காமன் எடுத்துக்கோ சி ஃப்ரம் சி டு ஃப்ரம் சி டு காலம் டு டேக் ஏபிசி ஏபிசியை நம்ம வெளியில் எடுத்துட்டோம் இப்போ அடுத்த இன்னும் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரம் சி த்ரீ சி த்ரீல யூ டேக் ஏபிசி சி த்ரீல ஏபிசியை நம்ம வெளியெடுக்கிறோம் அப்போ யூ ஃபைண்ட் அனதர் ஏபிசி ஸோ இன்டு எகேன் ஏபிசி அப்போ அதை எடுக்கிறப்போ இது நமக்கு வந்துட்டு மேலே வி டேக் ஒன் மோர் ஸ்டெப் இந்த நெக்ஸ்ட் ஒன் அப்புறம் நவ் யூ ஆர் ரைட்டிங் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி நீ டைரக்டாகவே எடுத்துடலாம் நான் சும்மா புரியறதுக்காக நான் வந்து தடை எழுதிக்கிறேன் ஸோ ஏபி பிளஸ் ஏசி தென் பிசி பிளஸ் பிஏ தென் ஏசி பிளஸ் பிசி இங்கே ஒன் 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 இப்போ நான் இங்கே மீதி இருக்கிற பிசி தென் சிஏ தென் ஏபி மட்டும் எழுதிட்டு இந்த ரவுண்ட் பண்ண ஏபிசியை காமனாக வெளியெடுத்துட்டோம் அப்படி இதுக்கு ரீசன் என்ன ஃப்ரம் சி த்ரீ ஏபிசி சி த்ரீல அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு இருக்கோம் அப்போ இங்கே என்ன இருக்கும் ஏபிசி ஹோல் ஸ்கொயர் நான் ரொம்ப ஸ்டெப்பை எலாபரேட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும் யூ கேன் சிம்பிளிஃபை யுவர் செல்ஃப் இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிசி எடுத்து இங்கே ஆட் பண்ணால் அதுவும் காமனாக எடுக்கலாம் கண்ணை பார்த்தாவே தெரியுது ஏபி பிசி தென் சிஏ அப்போ இந்த காலம் த்ரீயை எடுத்து ஆட் பண்ண போகிறோம் ஏபி ஏசி பிசி தென் பிசி பிஏ சிஏ ஏசி பிசி ஏபி இதெல்லாம் அப்படியே ஆக்டிவிட்டிஸ் அப்படியே இருக்கும் இந்த இடத்துல பிசி சிஏ ஏபி இது அப்படியே இருக்கும் இதை எடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம் இது கூட நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதுக்கு ரீசன் எழுதணும் இல்லையா ரீசன் வந்து நம்ம என்ன எழுதலாம் எதை எடுத்து ஆட் பண்ணோம் காலம் சி த்ரீ காலம் சி த்ரீ எடுத்து காலம் சி ஒன்னோட ஆட் பண்ணும் ஸோ சி ஒன்
C1 ओड एदर पेन रुक C1 plus C3 C1 ओड नम C3 ये add पने रुक 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 இப்போ இது பாரு இந்த எல்லாத்துலயுமே இது எப்படி இருக்கு ஃபார்ம்லாம் இருக்கு ஸோ அதை அப்படியே பண்ணி நினைச்சிரு ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் ஏபிசி ஹோல் ஸ்கொயர் இன்டு ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ ஃபார்ம்னா